ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும் தனுசுலேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேது போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அதை அழித்து கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும், விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. தனுசு ராசி ராகு கேது பெயர்ச்சி. ரொம்ப வருஷமாக தனுசில் ஜென்ம சனி, ஏழரை சனி, ஒரு பக்கம் குரு சனி, இல்லை கேது அங்கே இருக்காரு, இப்போ தான் அந்த ராகு கேது பெயர்ச்சி ஏதாவது நல்லது செய்யுமா, தனுசுக்கு கிளியராக புரிஞ்சுங்க. இது வரைக்கும் கேது ஃபஸ்ட் ஹவுஸ்லையும் ராகு ஏழில் நின்று அதுலேயும் கேது ஒன்றும் பெரிய கெடுதலான கேது கிடையாது, இருந்தாலும் இந்த ஏழில் ராகு இருக்குதுனால காரிய தடைகள், நிறைய தடங்கல்கள், ஒரு விஷயம் கிளிக் ஆகலை, ஒரு விஷயம் மூவ் ஆகலை, ஒரு விஷயம் அப்படியே சஸ்பென்ஸாக இருக்குது, என்னென்ன புரியலை, தெரியலை, தெளிவில்லை, வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கம் உடையவங்களாம் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் முதல்ல உங்களுக்கு வந்து ரூட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது வரைக்கும் எங்கே எந்த திசையில் போக போகிறோன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த முறை இந்த திசையில் தான் போக போகிறோன்றது புரியும். உதவிகளே இல்லாத ஒரு காலமாக இருந்ததுன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க, ரொம்ப வருஷமாக வேலையில் திருப்தி இல்லை, வேலையே இல்லை, வருமான பத்தில் போதுமான சோர்ஸஸ் இல்லை, என்கிட்ட டேலண்ட் இருக்குது ஆனால் எனக்கு ஆப்ஷன் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை அதுக்குள்ள வழிகள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கேது விலகின உடனே உங்களுக்கு வந்து ஒரு இனம் புரியாத கவலை, பயம், ஒரு அச்ச உணர்வு, நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகும். ஏன்னா இந்த விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் வந்து உள்ளே இருக்கும் பொழுது தேவையில்லாத உணர்வுகளை கொடுக்கும், அந்த உணர்வுகள் கொஞ்சம் வெளியில் போகும். இது வரைக்கும் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சோம் ஒன்றும் செய்ய முடியலன்னு நினச்சாலும் இனி நீங்கள் நினைக்காமலே அதை செய்ய முடியும். இது நீங்கள் முன்னாடி நினச்சதுக்கான பலன்களை கொடுக்கும். சர்ப்பங்கள் விலகும் பொழுது உங்களுக்கு சங்கடங்களும் விலகும். தனுசை பொறுத்த வரைக்கும் கரியர் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதாவது 2020-21 எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த பலன்களை பற்றி நான் சொன்னாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர். அதுலேயும் ராகு கேதில் ஏதாவது ஒரு கிரகமாவது யோகமாக இருந்ததுன்னா இந்த டிரான்சிட் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். இப்போது ராகு எந்த இடத்துக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் ஆறாவது வீடு, ஆறாம் இடத்துல ஒரு ராகு இருந்து அதை வந்து குரு பார்க்க, இது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. இப்போ டிரான்சிட் பாருங்கள், நவம்பர் மாதத்தில் 2020 குரு டிரான்சிட் நடக்கும், குருவுடைய பார்வை ராகு மேலே விழும், ராகு உங்களுக்கு ஆறாவது வீடு. ஸோ கடன்களை நிவர்த்தி பண்ணுறது, எதிரிகளுடைய பிரச்சனைகளை குறைக்கிறது, வில்லங்கங்களை குறைக்கிறது, அதே மாதிரி வீட்டில் உள்ள தேவையில்லாத சங்கடங்கள், மனக்கசப்புகள், நோய்கள் இதெல்லாம் குறைக்கிற வேலையை ராகு அங்கே ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ராகு உங்களுக்கு என்ன பண்ணும், பிரச்சனையை ஒன்றுனா முடிக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தலைக்கு மேலே பாரம் இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணுற வேலையை அங்கே ராகு ஆக்டிவேட் ஆகிடும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும். இப்போ கேது என்ன பண்ணணும்னா 12th ஹவுஸில் கேது, இப்போ விரயஸ்தானத்தில் கேது,
சில பயணங்கள், சில விரயங்கள், அதே நேரத்தில் கேது வந்து சில ஆன்மீக ஸ்தல வழிபாடு இல்லைன்னா கடவுள் சேவை, அதாவது பக்தி மார்க்கத்தில் உள்ள சேவை செய்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து இந்த கேது பண்ணும். ஸோ கேது 12th ஹவுஸில் வர்றதை வந்து ரொம்ப கெடுதல் சொல்ல முடியாது. சில புண்ணிய விதைகளை விதைக்கிறதுக்கு உண்டான சரியான இடம் இந்த 12th இடம்னா விருச்சிக கேது. ஸோ தனுசு ராசி ராகு வந்து பிரச்சனைகளை குறைப்பார், கேது வந்து தெளிவை அதிகரிப்பார், உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பார், உங்களுடைய எதிர்கால பலனுக்கு சில சிந்தனையை தெளிவுபடுத்துவார், உங்களுடைய செயல்களில் அதிருப்தி இது வைக்கிறதுனா இனி கொஞ்சம் திருப்தி கொஞ்சமாவது கொடுப்பார். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக நடக்கலை, தனுசு ராசினாலே எல்லாம் ஓடிடுறாங்க அப்படின்னா இந்த முறை தனுசு ராசியை கொஞ்சமாவது அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரி, நம்ம இந்த ராசியை வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. தடங்களாக இருக்குது கல்யாணம், மூலா நட்சத்திரம் தடங்களாகவே இருக்குது அப்படின்னா இந்த முறை அந்த தடங்கள் கொஞ்சம் விலகும். சனியும் கொஞ்சம் எப்படி ஃபேவராக இருக்கானா, செகண்ட் ஹவுஸ் அதை ரெண்டில் வந்து சனி, அதே ரெண்டில் குருவும் சனியும் ஒன்றா இணையும், அந்த இணைவு கொஞ்சம் நல்லது செய்யும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை இது வரைக்கும் ஒரு சச்சரவு, ஒரு பக்கம் பணப்பிரச்சனை, இன்னொரு பக்கம் வேலை பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஆரோக்கிய பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனை, நான்கு இடத்துலையும் அடி வாங்கினார் தனுசு ராசி. இந்த முறை இந்த ராகுக்கு எது பேச்சு நடக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களை கொஞ்சம் தெளிவாக விட்டுடும். ஸோ ஃபேமிலி கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ளான ஆப்ஷன், அதுக்காக உண்டான முயற்சியை தீவிரமாக பார்க்குறவங்களுக்கு அதிகமான பலனை கொடுக்கும். பேசிக்காகவே தனுசு ராசியில் பிறக்கிறவங்களாம் ரொம்ப எயின்ஃபுல் தான், எவ்வளோ லைஃப்பில் வந்து பெயின் இருந்தாலும் அதை தாங்கி மேலே வரக்கூடிய எண்ணங்கள் உடையவங்க. ஸோ இந்த முறை இந்த டிரான்சிட் நடக்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு ராகுக்கு எதுவாக ஃபேவர்ஸ் நிறைய இருக்குன்றதை நம்ம கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. குருவுடைய பார்வை ராகுவில் விழும்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வேலையில் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம், இது வரைக்கும் எங்கே போய் இன்டர்வியூவில் செலக்டே ஆகலை எல்லாமே எனக்கு ஃபெயிலியர், நான் எதிர்பார்க்குற டெசிக்னேஷனோ இல்லை நான் எதிர்பார்க்குற சேலரியோ நான் எதிர்பார்க்குற ஒர்க்கோ ஜாபோ ஆப்பர்ச்சுனிட்டியோ எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த முறை ஒரு கருணை அடிப்படையிலாவது கொஞ்சம் கிடைச்ச மாதிரியாவது கிடைக்கும். ஸ்டில் ஏழ்ரா சனி நடக்குது, குரு நீச்சம் அடையுது, இருந்தாலும் சர்ப்பங்களால் சில நன்மைகளை உண்டு பண்ணும். முதல்ல ஒரு தன்னம்பிக்கை வரும், ஏதாவது ஒன்று பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையாவது வரும். சூழ்நிலைகள் சரியில்லைனா கூட செப்டம்பர் 23rd பிறகு இந்த ராகுக்கு இது பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தர முயற்சி எடுக்கும், நீங்களும் முயற்சி எடுத்தால் முன்னேற முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10th இருக்கா, 11th இருக்கா, 2, 3, 5, 8th இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெழுபலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தா தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில் என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் ஹாரஸ்கோப் .in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரஸ்கோப் .in வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, அதோட ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுவுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்கூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸில் இருக்காரன்ட்டு நீங்கள் நீட்டில் தெரிஞ்சுங்க, அப்போ தான் இந்த ராகுடைய டிரான்சிட் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8th வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் அந்த கேதுவுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகம்க்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தியில் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானட்க்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புத்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.